ஸ்ரீ மாதவான்வே சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருஹரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நியஸ்தபாரம் தம்பிராப்தாகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமுக்தியம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத் ஜீவாச யோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ருத்யந்த ராமானுஜயதி நிருபதே பிராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவர்த்திம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்த ஆச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். போன 98வது ஸ்லோகத்துல ஹே பாதுகையே, ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவுடைய சொரூபம் தெரிஞ்சுகின்ற பெரியவா தங்களுடைய மனச வேறு விஷயங்களில் விடாமல் அதை அடக்கி வச்சுட்டு வேதத்திலே மிக பொசத்தியாக சொல்லப்பட்ட ஒன்ன திருவடியிலே சாத்தி கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமானை தியானிக்கிறார்கள். அப்படி தியானிப்பவர்கள் அந்த ஜீவ பரமாத்ம சுரூபம் தெரிந்தவர்கள் நல்ல ஆச்சாரியரையும் எம்பெருமானையும் எப்பொழுதும் தியானம் பண்றா ஸ்மரிக்கிறா அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல இந்த 99வது ஸ்லோகத்துல மூர்னா ததானா மணி பாதுகே த்வாம் உத்தம் சிதம் வா புருஷம் பவத்யா வதந்தி கேசித் பயமானநாமஹ த்வாமேவ சாக்ஷாததி தெய்வதம் நஹான் சரிக்கிறார். ஹே மணிபாதரக்ஷே, ஹே கல்லுடைத்த பாதுகைகளே, கேசித் சில பேர்கள் புருஷம் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனான பெருமாளை தங்களுடைய சிரசினாலே தலையினாலே ததானாம் தூக்கி கொண்டிருக்கிற பாதுகைகளான உன்னையாவது பவத்யா உன்னாலே உத்தம் சீதம் சிரசுக்கு அலங்காரமாக இருக்கின்றதான புருஷம் வா அந்த எம்பெருமானையாவது அதிதெய்வதம் நம்மாலே ஆராதிக்கப்பட்டு ஒரு உசந்த புருஷார்த்தத்தை பலனை
கொடுக்கிறதாக வதந்தி சொல்லுகிறார்கள். வயம் தூ நாங்களோ நாங்கள் என்ன பண்றோம்னா சாட்சாது பெருமாளை கூட சேர்க்காம கொண்டு துவாம் ஏவ ஹே பாதுகையே உன்னை மட்டுமே நகா அடிவங்களுக்கு ஆதி தெய்வதம் ஆராதிக்கப்பட்டு சர்வவிதமான பலன்களையும் ஹே பாதுகா தேவியே நீயே கொடுக்கிறவளாக ஆமநாமஹா அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஹே பாதுகையே, கொஞ்ச பேர் பெருமாளை தூக்குகிற பாதுகையை கொண்டாட வேணும்னு சொல்றாங்க. சில பேர் பாதுகையை சாத்திக்கிட்டு இருக்கிற அந்த எம்பெருமானை கொண்டாட வேணும்னு சொல்றாங்க. நாங்க பெருமாளை சேர்க்காம நீதான் தேவதேன்னு சொல்றோம். அதாவது பாதுகேங்கிறது ஆச்சாரியாள், அதாவது ஆச்சாரியாள் பெருமாளை விட வசத்தி. அப்போ ஆச்சாரியாளையும் பெருமாளையும் சேர்த்துதான் பூஜிக்கணும்னு சில பேர் சொல்றார். நாங்கள் மதுரகவியாழ்வார்படி தேவுமற்றழியே குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனேன்னு மதுரகவியாழ்வார் சாதிச்ச மாதிரி நாங்க ஆச்சாரியாளை மட்டும் ஆராதிச்சா போறோம், பகவானை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துவமைவ மேமதம்னு அந்த ஆச்சாரியாளை நாம கொண்டாடினாலே, அவளை ஆராதிச்சாலே எம்பெருமான் தானாக நமக்கு வசப்படுவான் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல காட்டுறார். இதுல ஹே மணி பாதுகையே, நீ என்ன பண்ற, பெருமாளை உன்னுடைய தலையால தாங்குற. இப்போ தலையால எது தாங்கப்படுகிறது, நம்ம குடம் கிரீடம்னு சொல்றோமே அதெல்லாம் தாங்கப்படுகிறது. அப்போ பெருமாளை நீ தாங்கிறதுனால பெருமாள் உனக்கு என்னவா ஆறார், கிரீடம் போல ஆறார், மகுடம் போல ஆறார். இப்போ இந்த கிரீடம் வசத்தியா இல்ல அந்த கிரீடத்தை தலையில சாத்தின்னு இருக்கானே அவன் வசத்தியா அப்படிங்கிற கேள்வி எழும் போது எல்லாரும் என்ன சொல்லுவா, நிச்சயமா அந்த கிரீடத்தை அல்லது மகுடத்தை தலையில எவன் சாத்திக்கிட்டு இருக்கானோ அவன் தானே உயர்ந்தவன் சொல்லுவா. அதனால எம்பெருமான வசந்த தெய்வமா அல்லது அவனை தாங்குகின்ற பாதுகைகளே நீங்கள் வசந்த தெய்வமானு கேட்டா பாதுகதான் வசந்த தெய்வம்னு பட்டுன்னு பதில் சொல்லுவார். அதாவது சாக்ஷாத் பாதுகா தேவி சித்தோபாயமா அல்லது பாதுகையை சாத்தின்னு இருக்கிற பெருமாள் சித்தோபாயனான்னு கேட்டா, இப்போ எம்பெருமானுடைய திருவடிகளையே தாங்கின்னு இருக்கிறது எது, பாதுகைகள். அதனால பாதுகா தேவி தான் எம்பெருமானுடைய திருவடியை காட்டிலும் உயர்ந்ததான சித்தோபாயம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ எம்பெருமான் திருவடியிலே நாம சரணாகதி பண்ணணுமா அல்லது பாதுகளிடத்திலே நாம சரணாகதி பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வந்தா, சில பேர் எம்பெருமான் பாதுகையில பண்ணணும்ன்றா, நாங்க அந்த கோஷ்டியிலே இல்லை. நாங்க என்ன சொல்றோம், அந்த திருவடியை காட்டிலும் மேற்பட்டதான பாதுகையிடத்திலேதான் நாங்கள் சரணாகதி பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எம்பெருமான் திருவடியை காட்டிலும் ரொம்ப மேம்பட்டதான வசத்தியான சித்தோபாயமாக பாதுகைகள் இருக்கிறதுனால இந்த பாதுகையிடத்திலே சரணாகதி பண்ணுவதைத்தான் நாங்கள் முடிவு பண்ணி அதையே விரும்புகிறோம் அப்படின்னு ரொம்ப அழகா சாரிச்சார். இதனுடைய உட்கருத்து என்னன்னா, எம்பெருமானை காட்டிலும்
ஆச்சாரியர்கள் வசத்தி. ஏன்னா பாதுகைனாலே ஆச்சாரியர் தான். அதனால எம்பெருமான காட்டிலும் பாதுகைகள் வசத்தி அப்படிங்கிற கருத்தை இந்த பத்ததியினுடைய 69வது ஸ்லோகத்துல வலியுறுத்துகிறார் நம் சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் மோர்னா சதா மதஸ்தாத் உபரிச்ச விஷ்ணோப்பதேன சங்கடிதாம் அதவீயசீம் விமுக்தே பதவீ அவந்தி அவயந்தி பாதுகே பவதீம். அதாவது இந்த எம்பெருமான் சாத்திகின்றிருக்கிற பாதுகருக்கு அது என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப வசந்தகான காரியத்தை பண்றது. அதாவது மூர்னா சதா மதஸ்தாது அப்படின்றதுனால ஹே பாதுகையே சந்தகா பெரியோர்களானவர்கள் அதஸ்தாது கீழே சதாம் பெரியவர்களுடைய மூர்த்னா தலையோடே சங்கடிதாம் சேர்க்கப்பட்டவளாயும் உபரி அதுக்கு மேலே விஷ்ணோகோ எம்பெருமானுடைய பதேன திருவடியோடு சங்கடிதாம் சேர்க்கப்பட்டவளாயும் இருக்கிற பவதீன் ஹே பாதுகையே உன்னை விமுக்தேகே மோக்ஷத்திற்கு அதவீயசிம் மிகவும் நெருக்கமாக கிட்டியதாக பதவி மார்க்கமாக அவயந்தி நினைக்கிறார்கள். இப்போ எம்பெருமான் பாதுகி பக்தியுடன் தலையிலே ஒருவன் சாதித்து கொண்டார் எம்பெருமானுடைய திருவடியை அடையலாம், அதுதான் அதற்கு வழி அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தோட இந்த பதத்தை சேர்த்து அதி அற்புதமா ஆரம்பிச்சுகிறார். இங்கேந்து புறப்பட்டு இந்த வழியா போனா அந்த ஊர்ல அது கொண்டு விடும் அப்படின்னு ஒரு வழி கேட்கிறவனுக்கு வழி சொல்றா இல்லையா, அந்த மாதிரி பாதுகை என்கிற மோக்ஷத்தின் வழி இருக்க அது கீழே நல்லவாளுடைய தலையையும் மேலே எம்பெருமானுடைய திருவடியும் சேர்த்து வச்சிருக்கு. பிரிட்ஜ் பண்றதான். அதாவது கீழே இந்த சத்துக்களான மகனியர்கள் நல்ல சொத்து குணம் உடையவர்கள் அவர்களை தலை, அதுக்கு மேல பாதுக, அதுக்கு மேல எம்பெருமான் திருவடி. அப்போ எம்பெருமான் திருவடிக்கும் இந்த சாதுக்களுடைய தலைக்கும் நடுப்புற எது இருக்கு, பாதுக இருக்கு. அப்போ நல்ல ஆச்சாரியனை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட ஒருத்தன் ஆசிரியச்சானே ஆனால் இந்த பாதுகையானது அவனை பெருமாள் இடத்துல கொண்டு சேர்த்துடணும். இந்த பத்ததியில முதல் 20 ஸ்லோகத்தினாலே பாதுகையுடைய ஸ்தோத்திரத்தை பிரஸ்தாபம் பண்ணார் சுவாமி தேசிகன். அதுக்கு பிற்பாடு 10 ஸ்லோகத்தினால பாதுகா தேவியினுடைய ஷடகோபன் அப்படின்னு அந்த பாதுகா தேவிக்கு எப்படி பேர் வந்ததுங்கிறத பறக்க சாதிச்சார். அதுக்கப்புறம் அந்த எம்பெருமான் திருவடியிலே பெருமை உண்டான்னா அந்த பெருமையை காட்டிலும் பாதுகளுடைய பெருமை மகிமை ஜாஸ்திங்கிறத அதுக்கப்புறம் கடைசி ஸ்லோக பரியந்தம் சாதிக்கிறார். இப்போ ஏ பாதுகையே நீ நல்லவர்கள் சாதுக்கள் தலையிலே வைக்கப்படுகிறாய், உனக்கு
இந்த பாதிக்கும் கீழே இப்ப யார் இருக்கா, அந்த நல்லவா இருக்கா, சாதுக்கள் இருக்கா, சத்துக்கள் இருக்கா, ஓமி ஓம் தலைமையில என்ன இருக்கு, பெருமாள் திருவடி, அதுதானே விஷ்ணு பதம், அதுதானே ஸ்ரீ வைகுண்டம். அதனால இந்த சத்துக்களை ஸ்ரீ வைகுண்டத்தையோடு நீ சேர்த்து வைக்கிறாய். அப்போ இந்த சத்துக்கள் ஸ்ரீ வைகுண்டம் இரண்டுக்கும் நடுவிலே பாலமாக ஹே பாதுகையே நீ இருக்கிறாய். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, இந்த லோகத்திலிருந்து கர்ம பூமியான இந்த பூலோகத்திலிருந்து அப்ராகிருத லோகமான ஸ்ரீ வைகுண்டம் போறதுக்கு ரொம்ப சுருக்கமான வழி, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுன்னு கேட்டா அது பாதுகதான்னு இதுல பதில் சொல்ற. பாதுகதான் இப்போ அச்சிராதி மார்க்கமாக ஆகிறது. அது வழியாத்தானே ஒரு ஜீவாத்மா வைகுண்ட லோகத்தை அடைகிறான். இந்த ஸ்லோகத்துல இந்த விஷ்ணு பதம் அப்படிங்கிற முழு சொன்னாலே ரெண்டு அர்த்தத்தை சொல்றார். விஷ்ணு பதம்னா எம்பெருமானுடைய திருவடின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சாட்சாத் பரமபதமான வைகுண்டம்னு அர்த்தம். ரெண்டையும் ஒன்னா இணைச்சு ஒரு ரசமான விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல பாதுகைகள் மேலே ஏற்றி நம் சுவாமி தேசிகன் அதி அற்புதமா சாதிச்சிருக்கார். நம் தலைக்கும் ஸ்ரீ வைகுண்டத்துக்கும் இருக்கிற தூரம் எவ்வளவுன்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப குறைச்சலாம், அது எ ஃபியூ இன்ச்சஸ் தான். இது இரகசிய திரையசாரத்தில் அச்சிராதி வாக்கியம் பற்ற அந்த தெரிவிக்கிறதான பிரகாரத்துக்கே மனசி கரணக்கிரமம் அரங்கேற்று பெருமாள் மனசிலே பிராணவாயுவிலையும் அந்த பிராணவாயுவை ஜீவாத்மாவிலேயும் அந்த ஜீவாத்மாவை சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களிலேயும் அந்த பஞ்சபூதங்களுடனான ஜீவாத்மாவை பரமாத்மாவிலேயும் அதை ரொம்ப சீக்கிரம் சேர்த்து ஜலனதி வச, அதாவது அக்னி, அப்புறம் பகல் தேவதை சுக்லபக்ஷ தேவதை, அப்புறம் உத்தராயணத்தினுடைய வருஷ தேவத்தை, உத்தராயணத்தினுடைய அதி தேவத்தை சம்பஸ்திர தேவத்தை எல்லாம் சொல்றாளே, வாயு தேவத்தை சூரியன் சந்திரன், அப்புறம் வித்யுத் தேவத்தைங்கிறதான மின்னல் தேவத்தை, இவனைத்தான் அமானவன் சொல்றோம். இவன் தன் லோகம் மட்டுமில்லை, அதுக்கு மேலே இருக்கிற அந்த வருணலோகம் இந்திரலோகம் பிரம்மலோகம் எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஜீவாத்மா கூடையே வரான். வந்து விரஜா நதியிலே இந்த ஜீவாத்மா தீர்த்தமாடும் போது கரஸ்பர்சத்தோட இறங்குறான் ஜீவாத்மா. அப்போ அந்த விரஜா நதியிலே ஸ்நானம் பண்ணி அக்கறை அடைந்து அங்கே 500 அப்சஸ்ரீகளாலே பிரம்மா அலங்காரம் பண்ணப்பட்டு ஸ்ரீ வைகுண்டத்தை அடைகிறான். அப்போ இந்த சத்துக்களான சாதுகளினுடைய தலைமையிலே அமருகின்றதான பாதுக இத்தனை பாதையும் கடந்து இந்த அச்சிராதி மார்க்கத்தில் வர 12 கடந்து வைகுண்டத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ வைகுண்டம் கிட்டவா தூரமானு கேட்டால் வைகுண்டம் எ ஃபியூ இன்ச்சஸ் தான், அது சீக்கிரம் போயிடலாம். யாருக்கு, யார் பாதுகைய தலையில பக்தி சிரத்தையோட வணங்கி சாதிச்சுக்கிறாளோ அவளுக்கு. அப்போ அது ரொம்ப கிட்ட இருக்கான் அவளுக்கு. பாதுகை தான் இடைவெளி தூரம் என்பதான ஒரு மிகச்சிறந்த கருத்தை இந்த ஸ்லோகத்திலே அதி அற்புதமா நம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அப்போ மோட்சத்திற்கான அச்சிராதி மார்க்கப்படிய பரமபத சோபானம்ங்கிறதானதுலேயும் உபனிஷத்துக்கள்லேயும் பறக்க பேசப்படுறது. ஆனா சுவாமி தேசிகன் இதெல்லாம் சுருக்கி அது ஸ்ரீ வைகுண்டத்திற்கும் நம்மளுடைய சிரசுக்கும் எவ்வளவு தூரம்னு கேட்டா
அது ஒரு பாதுகை அளவேன்னு விடுறார். அதனால இந்த பாதுகை என்பது அச்சிராதி மார்க்கமாக அந்த படிக்கட்டுகளாக நமக்கு விளங்குகின்றன என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி இந்த பிரபாவபத்திய பலப்பெற்றார் நம் சுவாமி கவிதாத்ய சிம்ஹாய கல்யாண பிரசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.